நாங்கள் உங்கள் வில்லேஜ் பேபிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பானிபூரி செய்ய போறோம். ரோட்டு கடையில தள்ளுவண்டில தான் பானிபூரி சாப்பிட்டுப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்லயே செய்ய போறோம் பானிபூரிய. வாங்க பார்க்கலாம். பொரிக்கிறோம், நறுக்குறோம். போலாம். ரைட் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, உருளைக்கிழங்கு கொட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு பாதி அளவு நல்லா வெந்துருச்சு. நம்ம பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிறோம். இப்ப உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப இறக்கிக்கலாம். பானிபூரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த கப்பால ரெண்டு கப் ரவா எடுத்துக்கிறோம். மைதா ஒரு கப்பு, கோதுமை மாவு வந்து கால் கப் அளவு சேர்த்துக்கிறோம். வெள்ளை உளுந்து வந்து 50 கிராம் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதையும் போட்டுக்கிறோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பானிபூரிக்கு மாவு பிசையறதுக்கு 2 கப் ரவை, 1 கப் மைதா, 1/2 கப் கோதுமை மாவு, வெள்ளை உளுந்த பொடி பண்ண மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 50 கிராமு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் மாவை. உருளைக்கிழங்கு சிப்ஸ் மட்டும் யார் போன்ல போட்டாலும் உடனே வருது. போட்டாலே நானே ஒரு 5 செல்ல வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். வாங்குற பண்ணல இதாவது சப்ஸ்கிரைப். ஆமா, கள்ளி கள்ளி செடி ஒரு காய் விட்டு பழுத்துருச்சு. காட்டு கரட்டை ஒன்று அந்த கை நீட்ட துணிஞ்சிருச்சு. கைக்கு கிடைச்ச பழம் அழ வாய் விக்க வந்து சேருமா? முழுசா கிடைச்சிடுமா இல்ல மூவாயில் முல்லை தைக்குமா? என் கண்ணு முன்னே நெஞ்சு உருகுதே, என் கண்ணு வழி. இனிப்பு சட்னிக்கு புளிசார் ஊத்திக்கிறோம். என்ன தெரியாது? என்ன தெரியாது? தெரியாது.
அதுதான் தெரியாது தெரியுமா அதுல கட்டி தெரியும் புளி கரைசல் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் இப்ப அது கூடவே வெள்ளமும் சேர்த்துக்கிறோம் இப்போ பானிபூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு அது அரை மணி நேரம் ஊறணும் இதுக்கு இடையில வந்து நாங்கள் அச்சுக்க விளையாட போகிறோம் எப்படி அம்பிக்க விளையாடணும் இப்போ வந்து நாலு பேர்த்துக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து மூணு வச்சு எடுத்துருக்கோம் இப்போ கையில் வச்சு விளையாட போகிறோம் இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் எப்படி விளையாடுறோன்னு பாருங்கள் ரெண்டு கையில இப்படிங்குது கரெக்டா இருக்கு அது திரும்ப போடு அப்படி அப்படிதான் பிடிக்கணும் இப்படி எல்லாம் பிடிக்க மாட்டாங்க யாருமே ரெண்டு கையில பிடிக்கணும் ஒரு கையில அது ஏழு காட்டும் மம்மி வாங்க நீங்க விளையாடலாம் ஒரு திரும்பதி வச்சுட்டு எடுக்கணும் ஆமா ஆமா அவர் தைக்கிறது எப்படின்னு யோசிப்பேன் எனக்கு தெரியும் ஆயிரக்கோ ரூபா வாங்கி வச்சிருக்கேன் வேலை முடிஞ்சுது யாச்சும் வந்தா போதும் இப்போ அந்த கச்சிதமாக தான் இருக்கு முடிஞ்சிடுச்சு வேலை முடிஞ்சுது பரவாயில்லையே சாப்பிடுறதில்ல பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்ப கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் சக்கச்சேதேன்னு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அயோடின் கலந்த சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் தள்ளி கொட்டு பொடியா நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் கொட்டி விடு இனிப்பு சட்னி ரெடி பண்ணுறதுக்கு புளி வெல்லம் பேரிச்சம்பழம் இந்த முனி வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ இதை கொடக்கல்ல வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பானிபூரி ரசம் பண்ணுறதுக்கு புதினா மல்லித்தழை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து கொடக்கல்லில் ஆட்டிட்டு வர போகிறோம்
இப்போ பானிபூரி செஞ்சுட்டு இருக்கோம். மணி 5 மணி ஆயிடுச்சு. எங்க அத்தை வந்து இப்ப காபி போட்டு எடுத்து வந்திருக்காங்க. ஏன்னா ரொம்பவே டயர்ட் ஆயிட்டோம். மதியம் வேற லைக் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அதான் இப்ப காபி குடிச்சிட்டு திரும்ப பானிபூரி செய்யறதுக்கு என்ன பண்ண போறோம்? தொடங்கலாம். 7 மணிக்கு கடை போடணும். அதனால ரெடி ஆயிட்டு 7 மணிக்கு தள்ளு வண்டியில வந்து கடை போறோம். காமாச்சி வந்து தள்ளு வண்டி தள்ளிட்டு போவாங்க. காமாச்சி வந்து தள்ளு வண்டி தள்ளிட்டு போவாங்க. நான் கோவி கோவி பானிபூரி பானிபூரின்னு பானிபூரி பிசினஸ் பண்ண போறோம். நீ காசு வாங்கி போட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பானிபூரி செய்ய அப்படியே கண்டினியூ பண்ண போறோம். எப்படியும் 7-8 மணி ஆயிடும் போல முடிக்கிறதுக்கு. எப்படி பானிபூரி வருதுன்னு தெரியல. உப்பி வருமா இல்ல சப்பியா வருமாங்கிறது அப்புறம் பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா உப்பி தான் வரும். ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டாங்க. ரொம்ப போட்டா தான் மாத்தி அவன் பண்ணல. நியூஸ் பேப்பர் வேணும். எதுக்கு நியூஸ் பேப்பர்? பானிபூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறோம். முடிங்க என் சட்னி சூப்பராக இருக்கும். உண்மையா கரைக்கிறது இல்லை அவ்வளோதான். பானிபூரிக்கு இப்போ ரசம் பண்ணுறதுக்கு புதினா மல்லி இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து நைஸாக நல்லா கொடக்கல்ல வந்து குடஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ இதை வந்து தண்ணியை ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவு ரசமாக பண்ணிக்கலாம். யார் போகிறது? ரசத்துக்கு வந்து உப்பு போட்டுக்கிறேன். பானிபூரி ரசத்துக்கு புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பானிபூரி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா, பானிபூரி ரசம், இனிப்பு சட்னி, ஆனியன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா பானிபூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்ப பானி பூரி ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப பானி பூரிக்குள்ள மசாலா ரசம் எல்லாமே ஊத்தி சாப்பிட்டு பார்க்கலாம் பானிபூரி ரொம்ப சூப்பரா அருமையா இருக்குங்க பானிபூரி செம்ம டேஸ்டா இருக்கு சான்ஸே இல்ல ரோட் ரோட்ல கடை போடலாம் நாளைக்கு போடலாம் ஆஹா பெஸ்ட் பெஸ்ட் செஞ்ச பானிபூரி வேற லெவல் டேஸ்டா இருக்கு செம்மயா இருக்குது பானிபூரியை நாங்க குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம்